ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோகுவால் நருட்டோவை டிஃபீட் பண்ண முடியுமா, நருட்டோவால் கோகுவை தாங்க முடியுமா அப்படின்றதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல நருட்டோவை பற்றி பார்ப்போம். நருட்டோட ஆரிஜின் என்ன அப்படின்னு கண்டிப்பாக பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் அவரோட பவர்ஸ் அண்ட் ஃபீச்சர் மட்டும் இப்போ பார்ப்போம். ஸோ நருட்டோ அப்படின்னு சொல்ல போகிறவர் உசுமாக்கி கிளானை சேர்ந்தவர். ஸோ உசுமாக்கி கிளானை சேர்ந்த எல்லாருக்குமே பேசிக்காகவே சாக்ரா ரொம்பவே அதிகமாக இருக்கும். போதாக்குறைக்கு இவருடைய உடம்புக்குள்ளே பாதி குராமாவை சீல் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இவருடைய அந்த நைன் டெயில்ஸ் சக்ராவை அவர் யூஸ் பண்ணார்னா இவர் லிட்ரலி சம பவர்ஃபுல்லாக மாறிடுவார். நருட்டோ ஆரம்பத்தில் நைன் டெயில்ஸ் சக்ராவை யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டார். அவரோட இந்த கோம் எக்ஸ்ட்ரீமாக போய் அவர் நைன் டெயில்ஸ் ஃபார்முக்கு போனார்னா மட்டும் தான் அவர் குராமா சக்ராவை யூஸ் பண்ணுவார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவரோட சக்ராவை தான் அவர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அந்த சமயத்தில் அவர் வெறும் 10% சக்ரா மட்டும் தான் யூஸ் பண்ணுவார். மிச்சம் 90% சக்ராவை அவர் குராமாவை சப்ரஸ் பண்ணுறதுக்கே யூஸ் பண்ணிகிட்டு இருப்பார் அவருக்கே தெரியாமல். ஸோ ஒரு கட்டத்து மேலே அவர் குராமாவோடைய அந்த சக்ராவும் அவரோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து குராமாவையும் அவருடைய ஃப்ரெண்டாக மாற்றி லிட்ரலி குராமா சக்ரா மோடுக்கு போவார். ஸோ அந்த மோடில் நம்ம நருட்டோவுடைய உடம்பு ஃபுல்லாக குராமா சக்ரா ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த சமயத்தில் அவர் சம பவர்ஃபுல்லாக மாறுவார். ஸோ அதுக்கு முன்னாடி வெறும் குராமா மோட் இருக்குல்ல, அதாவது நருட்டோடைய அந்த பர்மிஷன் இல்லாமல் நருட்டோடைய அந்த கண்ட்ரோல் இல்லாமல் குராமாவே தனத்தானே வெளியே காமிச்சுக்கோங்கள. ஸோ அந்த சமயத்தில் அவருக்குள்ள வெறும் பியூர் ஈவில் மட்டும் தான் இருக்கும், பியூர் ஹேட்டட் மட்டும் தான் இருக்கும். ஸோ எதிரில் இருக்க யாராக இருந்தாலும் அடிச்சு சேதர விடும். ஸோ அந்த மாதிரி சமயத்திலும் அது பவர்ஃபுல் தான். பட் நருட்டோ அதை கண்ட்ரோலில் எடுத்துருப்பாருக்கு அது இன்னமும் பவர்ஃபுல்லாக மாறிடும். நம்ம நருட்டோவில் அவரோட அந்த சக்கராவை எல்லாருக்குமே தர முடியும். ஸோ இதுக்கப்புறமா சேஜ் ஆஃப் சிக்ஸ் பாத்ஸ் நம்ம நருட்டோக்கு இன்னமும் எக்ஸ்ட்ராவாக பவர் கொடுத்துருப்பார். ஸோ அந்த சமயத்தில் இவரால் மாதராவே டிஃபீட் பண்ணுற அளவுக்கு, ஏன் மாதரா காகியா ஓச்சிக்கே டிஃபீட் பண்ற அளவுக்கு பவர்ஸை அவர் கெயின் பண்ணியிருப்பாரு. கூட நம்ம சாஸ்கியும் இருந்திருப்பாரு. ஸோ அதனால தான் அவங்களால காகியாவை சீல் பண்ண முடிஞ்சுது. ஸோ நருட்டோ அப்படின்னு சொல்ல போறவர்கிட்ட தரமான ஸ்ட்ரென்த் இருக்கு, நிறையவே சாக்ரா இருக்கு, நிறையவே ரீஃப்ளக்சஸ் இருக்கு, நிறையவே டியூரபிலிட்டி இருக்கு, ஹீலிங் ஃபேக்டரும் இருக்கு, ஸ்பீடும் இருக்கு. ஸோ நருட்டோ நம்ம மாதிரா கிட்ட இருந்து வந்த அந்த லைட்டை அசால்ட்டா போய் டாச் பண்ணியிருப்பாரு. பட் அவரு சாதாரணமாக ஓடும் பொழுது அவரால் லைட் ஸ்பீடுக்குலாம் டிராவல் பண்ண முடியாது. ஸோ இவரோட ஸ்ட்ரென்த் ரொம்பவே அதிகம். ஒரு கட்டத்தில் நம்ம குரோமாவுடைய அந்த ஃபுல் பவர்ஸை யூஸ் பண்ணி இவர் பேரியான் மோடுக்கு போவார். ஸோ அந்த சமயத்தில் இவர் லிட்ரலி காட் லெவலுக்கு போயிடுவார். பட் பேரியான் மோடை பற்றி நம்ம நருட்டோக்கு தெரியாது, அதுவும் அவரால் ஒரே ஒரு வாட்டி மட்டும் தான் அந்த பேரியான் மோடை யூஸ் பண்ண முடியும். ஸோ இஷிக்கி ஓச்சுக்கே நம்ம பேரியான் மோடை யூஸ் பண்ணி நருட்டோ செதற விட்டுருப்பாரு. பட் நருட்டோ அப்படின்னு சொல்ல போகிறவர் என்ன தான் அவ்வளோ பெரிய காட் லெவலுக்கு போனாலும் அவரால் கோகுவை டிஃபீட் பண்ண முடியுமா? நருட்டோ அப்படின்னு சொல்ல போகிறவர் வெறும் ஒரு ஹியூமன் தான். ஸோ ஹியூமன் காட் லெவலுக்கு மாறி இருப்பார். அவரோட அந்த சக்ரா ப்ளஸ் அவரோட அந்த ஷினோபி ஸ்டைல் வச்சு அவருடைய அந்த ஜுத்துஸை வச்சு அவர் ஒரு கட்டத்தில் காட் லெவல் அடைஞ்சிருப்பார். பட் பிறக்கும் போது அவர் வெறும் ஹியூமன் தான். ஸோ குராமா அவருக்குள்ள இல்லைன்னா அப்பயும் அவர் பவர்ஃபுல்லாக தான் இருந்திருப்பாரு. பட் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக அவரால் மாறி இருக்க முடியாது. ஸோ நம்ம நருட்டோ கோகு கூட சண்டை போட்டால் என்னாகும்? கோகு அப்படின்னு சொல்ல போகிறவர் ஒரு ஹியூமனே கிடையாது, அவர் ஒரு மெட்டா ஹியூமன். இன்ஃபேக்ட் அவர் ஹியூமனே கிடையாது, அவர் ஒரு ஏலியன். ஸோ அவர் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் வாரியர்ஸான சயன்ஸ் அப்படின்னு சொல்லப்போகிற அந்த இனத்தை சேர்ந்தவர், பூமிக்கு வெளியே இருந்தவர். ஸோ சூப்பர்மேன் மாதிரியே தான் இவரோட ஆர்ஜனும். அவங்களுடைய அந்த உலகம் அழிய போகுது அப்படின்றதுனால இவங்க அதாவது சயன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கோகு மட்டும் வேறு கிரகத்துக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறமா அந்த கிரகம் அழிஞ்சு போயிடும். ஸோ கோகு பூமியில் தான் வளருவார். வளர வளர தான் அவரோட அந்த பவர்ஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுப்பார். ஸோ கோகு அப்படின்னு சொல்லப்போட ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு கட்டத்தில் பீரோஸ் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்பொழுது லிட்ரலி பூமியே ஷேக் இருக்கும், அதாவது பூமியே அதிர் இருக்கும். அந்த சமயத்தில் அவர் அவரோட இந்த 100% பவர்ஸை யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டார். இவரால் மாஸ்டர் ரோஷியவே சர்பாஸ் பண்ண முடியும். இவரோட அந்த கமேஹமேஹா ரோஷியோடைய அந்த கமேஹமேஹாவை விட பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ கோகுவால் லிட்ரலி உலகங்களை உடைக்க முடியும். ஸோ கோகு அப்படின்னு சொல்ல போகிறவர் பிறக்கும் பொழுதே காட். அவருடைய அந்த சூப்பர் சைன் ஃபார்ம்ஸ்க்குலாம் போயிட்டாருன்னா அவர் லிட்ரலி சம பவர்ஃபுல்லான ஒரு நபர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதுக்கும் மேலே ஒரு ஃபார்ம் இருக்குது, அல்ட்ரா இன்ஸ்டிங் கோகு. ஸோ அல்ட்ரா இன்ஸ்டிங் ஃபார்முக்கு போயிட்டாருன்னா அவரை யாருமே தொடவே முடியாது. இவரோட ஸ்பீட் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிட்ரலி லைட்டை விட சம வேகமாக ட்ராவல் பண்ணக்கூடியவர் அப்படின்னு மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஸ்பேஸ்லேருந்து வரக்கூடிய அந்த ரேடியேஷன்ஸோட அந்த ஸ்பீடில் இவரால் ட்ராவல் பண்ண முடியும். இவருடைய உடம்பை எதுவுமே தொலைக்க முடியாது. செம்ம டியூரபிளான ஒரு நபர். இவரோட கமஹமஹா செம்ம பவர்ஃபுல்லாக இருக்கும். இவர் கீ பிளாஸ்டர் யூஸ் பண்ணக்கூடியவர். இந்த மாதிரி பல பவர்ஃபுல்லான விஷயங்களை இவர் செய்யக்கூடியவர். இவரோட இந்த டாஜிங்கும் இவரோட இந்த ரிஃப்ளக்ஸும் இவரோட இந்த டியூரபிலிட்டியும் இவரோட இந்த ஸ்ட்ரென்த்தும் எக்கச்சக்கமாக இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது. இவர் பிறக்கும் போதே ஒரு காட் லெவல் பவர்ஸோடு தான் பிறந்திருக்காரு. பட் இவரோட இந்த ஹார்ட் ஒர்க்கிங்கான ட்ரைனிங்கும் கூட சேர்ந்து இவர் லிட்ரலி ஒரு அன்டிஃபீட்டபிள் மேனாக மாற்றிருக்கு. ஸோ இவர் ஒரு காட் அப்படின்னு தான் சொல்லணும். நருட்டோ அப்படின்னு சொல்ல போகிறவர் பிறக்கும் பொழுது ஒரு ஹியூமனாக பறந்து ஷினோபியாக வளர்ந்து காட் லெவல் பவர்ஸை ஒரு கட்டத்தில் கெயின் பண்ணியிருப்பாரு. பட் பேரியான் மோடில் இருக்கும் பொழுதும் அவருக்கு வீக்னஸ் இருந்திருக்கும். ஸோ பேரியான் மோட் ரொம்ப காலத்துக்கெல்லாம் இருக்காது, ரொம்ப நேரத்துக்கெல்லாம் இருக்காது. அப்படி இருந்தாலும் அவரை கொலை பண்ண முடியாது அப்படின்லாம் கிடையாது. எஸ் இவர்கிட்ட சேஜ் மோட் இருக்குது, இவர்கிட்ட பல ஜுஸ் இருக்குது, அதாவது ரசிங்கான் இருக்குது,
ஜெயன் ரசிங் அண்ட் பரேஜ் இருக்கு, அந்த மாதிரி பல ஜூசஸே அவர் கையில் வச்சிருக்காரு, கூடவே குராம வேற இருக்கு. ஸோ இவரோட அந்த மோஸ்ட் பவர்ஃபுல் ஃபார்மான அந்த பேரியன் மோடுங்கிறவர்கிட்ட இருக்கு. பட் எதுதான் இருந்தாலும் நம்ம கோகுவை நம்ம நருட்டோவால் டிஃபீட் பண்ண முடியாது, இதுதான் உண்மை. ஸோ கோகு அப்படின்னு சொல்ல போறவர் அவருடைய அந்த அல்ட்ரா இன்ஸ்டிங் ஃபார்முக்குலாம் போக தேவையில்ல, அதுக்கு முன்னாடி இருக்க அந்த சூப்பர் சயின் ஃபார்முக்கு போனாலே போதும் நருட்டோடைய அந்த பேரியன் மோட அவரால் ஈஸியாகவே டிஃபீட் பண்ண முடியும். ஸோ பேரியன் மோட் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தான் இருக்கும், அதுக்கப்புறமா அதுவே போயிடும். பட் ஒருவேளை இருந்தாலும் ரொம்ப நேரம் இருந்தாலும் கூட அந்த டைம்லேயே நம்ம பேரியன் மோட யூஸ் பண்ணும்போதே கோகுவால் நருட்டோவை டிஃபீட் பண்ண முடியும். இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிக்க விரும்புகிறேன், நான் ஒரு நருட்டோ கன்னி அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஸோ என்ன தான் நான் நருட்டோ கன்னியாக இருந்தாலும் கொஞ்சம் நியாயமாக நடந்துக்கணும்ல. ஸோ அதனால் நான் நிறைய அனலைஸ் பண்ணிவிட்டு நிறைய ரீசர்ச் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ நான் போடுறேன். ஸோ நருட்டோக்கும் கோகுக்கும் சண்டை நடந்தால் கண்டிப்பாக கோகு தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் 99% இருக்குது, நருட்டோக்கு 1% சான்ஸ் தான் இருக்குது. ஸோ இதுதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, கோகு ஜெயிப்பாரா இல்லை நருட்டோ தான் ஜெயிப்பாரா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறேங்க. நான் உங்களை அடுத்த வீடியோ மீட் பண்ணுறேன், அது வரைக்கும் டாடா பாய் பாய்.